அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்னைக்கு நம்ம 397 குரல் பார்க்குறோம். இந்த குரல், யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையின் கல்லாதவாறு. அதாவது, கல்வி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வம் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா, நம்ம போகக்கூடிய எல்லா ஊரும் நமக்கு சொந்த ஊர் தான். நம்ம போகக்கூடிய எல்லா நாடும் எல்லா தேசமும் நமக்கு சொந்தமானது தான். அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு சிலர் கல்வி கற்காமலேயே இருந்து அப்படியே இறந்துடணும்னு நினைக்கிறாங்க? சாகும் வரை கல்வி கற்கணும் அப்படின்ற எண்ணம் ஏன் சிலருக்கு வர மாட்டேங்குது? ஏன் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை, கல்வியினுடைய மகத்துவத்தை, கல்வியினுடைய அருமையை ஏன் இன்னும் சிலர் புரிஞ்சுக்காமையே இருக்காங்க? ஏன்னா இப்போ நம்ம கல்வி படிச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த ஊருக்கு போகவும் நமக்கு பயப்பட தேவையில்லை. அந்த கல்வி நமக்கு துணையாக நிற்கும். எந்த போய் வெளிநாட்டில் வேலை செய்கிறதுனாலும் சரி, வெளி ஊர்களில் போய் வேலை செய்கிறதுனாலும் சரி, எங்கே போகணுனாலும் நாம் கற்ற கல்வி நமக்கு துணையாக நிற்கும். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் சில பேர் சாகிற வரைக்கும் படிக்காமையே அப்படியே இருந்துடுறாங்க. அதுதான் ஏன்னு தெரியலை அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு இந்த குரலை திருவள்ளுவர் முடிச்சிருக்காரு. அதுதான் இந்த குரல் என்னன்னா, யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையின் கல்லாதவாறு. மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். நன்றி. குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.